வேதாரண்யம் பகுதி முத்து மாரியம்மன் கோவிலில் புதிய அம்மன் சிலை ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு நிறுவப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கொடிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் இருந்த வெண்கல அம்மன் சிலைகள் கடந்த 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கொள்ளை போனது. அப்போது மூல விக்கிரகம் மாரியம்மன் சிலையின் ஒரு பகுதி சிதிலமடைந்தது. இது தொடர்பான புகாரின் பேரில் காவல்துறையின் நடவடிக்கையில் திருட்டு போன வெண்கல சிலைகள் மீட்கப்பட்டன. இதையடுத்து புதிய மூலவர் அம்மன் சிலை மற்றும் துவார பாலகர் சிலைகள் உருவாக்கப்பட்டு அக்கோவிலின் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதிய அம்மன் சிலை மற்றும் துவார பாலகர் சிலைகள் தாரை தப்பட்டைகள் முழங்க கோடியக்காடு கிராம தெருக்களின் வழியாக ஊர்வலமாக கோடியக்கரை மாரியம்மன் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டன. புதிதாக கொண்டுவரப்பட்ட அம்மன் சிலையை கிராம மக்கள் வழிபட்டனர்.